குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் டென்த் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.16 ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அந்த சம் பார்க்க போகிறோம். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இந்த கிராஃப் நம்ம போட்டு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் மட்டும் சொல்ல போகிறோம், சரியா? ஸோ வழக்கம்போல் என்ன செய்வோம், கிவன் ஈக்குவேஷன் லெட் ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு எடுப்போம், அதை எடுத்துடலாம். ஒய் ஈக்குவல் டு கிவன் ஈக்குவேஷன். அடுத்து என்ன செய்வோம், எக்ஸுக்கு -5 +5 வரைக்கும் வேல்யூ போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், அது வரிசையை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், எல்லா சம்லையும் எக்ஸுக்கு நம்மளாக வேல்யூ எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு போட்டு எழுதுற உடனே அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன செய்யணும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. இப்போ எக்ஸ் வேல்யூ 2 times போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் வேல்யூவை 2 times. அப்போ -5 -5 என்ன ஆகும், +25 வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் பண்ணுறப்ப என்னாகும், மைனஸ் நம்பர் எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயரில் எப்போவுமே இந்த ரோவில் நமக்கு என்ன வராது, மைனஸ் நம்பரே வராது, சரியா? ஸோ 5 5 = 25, 4 4 = 16 ப்ளஸில் வந்துடும், 3 3 = 9 ப்ளஸில், 2 2 = 4, 1 × 1 எல்லாமே ப்ளஸில் வந்துடும். அடுத்து அதுமே இந்த நம்பர்ஸ் எழுதிடலாம், 0 × 0 = 0, 1, 2 2 = 4, 3 3 = 9, 4 4 = 16, 5 5 = 25. எல்லா நம்பர்ஸும் ஒரே மாதிரி வரும் இல்லை, எங்கே எப்படி ஆரம்பிக்குது அதே மாதிரி தான் நம்ம ஈக்குவலாக நம்பர்ஸ் எடுத்ததுனால இந்த ஸ்கொயர் நம்பர்ஸும் ஒரே மாதிரி வரும். நெக்ஸ்ட் இப்போ ஈக்குவேஷனை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் டேம் என்ன இருக்குன்னு பாருங்கள், -9x அப்படின்ட்டு இருக்கு, -9x. அப்போ நம்மளும் -9x எழுதலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ரோவை -9 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதான் எக்ஸ் ரோ, இந்த வரிசையை இந்த ரோவை என்ன செய்ய போகிறோம், -9 மல்டிப்ளை பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு மல்டிப்ளேஷன் அடிக்கடி சொல்லுவேன், 2 - மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு வந்துடும். 2 - மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு, ஏதாவது ஒரு சிம்பிள் மாறி இருந்தால் நமக்கு என்ன ஆயிரும், மைனஸ்னு வந்துடும் ஆன்சர் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு எப்படி இருக்குது, 2 - வந்துருக்குது. அப்போ இந்த இது வரைக்கும் -1 இருக்குது, இங்கே இது ஃபுல்லாக மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ என்னாகும், இங்கே வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இந்த டாட் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டாட் வரைக்கும் நமக்கு எல்லாமே எப்படி ஆயிரும், ப்ளஸில் வந்துடும் இல்லையா. ஸோ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போகும், 5 9 = 45, 4 9 = 36, 3 9 = 27, 2 9 = 18, 1 9 = 9, இது வரைக்கும் ப்ளஸ்ஸு. அடுத்து ஜீரோவை மல்டிப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக 0 ஆயிரும், நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எதுவும் போடக்கூடாது. அடுத்து 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப இது எல்லாமே ப்ளஸ் நம்பர்ஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரணும், மைனஸ் வரணுமா. அப்போ இப்போ நான் டாட் வச்ச இடத்துல எல்லாமே நமக்கு என்ன வரப்போகுது, மைனஸ் வரப்போகுது. ஸோ 1 × -9, 1 × -9 ஆகும், -9. 2 9 = 18 மைனஸில், 3 9 = 27 மைனஸில், 4 9 = 36 மைனஸ், 5 9 = 45 மைனஸ். சரி, நேரம் வர மாதிரி நம்ம எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ செகண்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம், தேர்ட் டைம் என்ன இருக்குது, +20 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லா இதுலேயும் நேராக +20 அப்படிங்கிற நம்பர் நம்ம எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸை பார்த்துக்கிறேன்னா, ப்ளஸ்ஸாக இருந்தால் கையில் இருக்கக்கூடிய காசுன்னு சொல்லியிருக்கேன், மைனஸாக இருந்தால் கடையில் கொடுக்க வேண்டிய கடனை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த 3 terms சேர்ந்தது தான் நமக்கு என்னது, ஒய்யோட வேல்யூ. இந்த 3 terms சேரணும். ஸோ ஒய் நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 எதுலேருந்து எடுக்கணும், ஃபர்ஸ்ட் லைனை கண்டிப்பாக விடணும்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஸ்கேல் பென்சில் வச்சு நீட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு டேபிளர் காலம் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த 3 lines மட்டும் தான் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரோவை எக்காரணம் கொண்டு எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த 3 rows நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது, நமக்கு இது வரைக்குமே எல்லாமே ப்ளஸில் வந்துச்சு. இப்போ என்ன செஞ்சாலும் ஈஸியாக ஆட் பண்ணி போட்டுடலாம் இல்லையா, 45 50 70 70 + 20 90, அடுத்து 36 46 56 66 72, 47 56 22 22 42, 9 + 1 = 10, 10 + 20 = 30, இது வரைக்கும் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் மைனஸும் கலந்து வரப்ப என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல 2 + நம்பர் இருக்குது, அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கையில் இருக்கக்கூடிய காசு இல்லையா, 20 + 1 = 21 rupees, இது 9 rupees நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ 21 rupees 9 rupees போனால் 12 rupees நம்ம கையில் இருக்கும், அதனால் +12 வந்து 12 rupees கையில் இருக்கும், அதனால் ப்ளஸ்ல அதை போட்டுக்கலாம் சரியா. இது 4 + 20 = 24 கையில் இருக்குது, அதில் 18 rupees கொடுத்தது போக இன்னும் 6 rupees பேலன்ஸ் கையில் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு. 20 + 9 = 29, 29 27 rupees கொடுத்தது போக இன்னும் 2 rupees கையில் இருக்கும், அதனால் ப்ளஸ்ஸு. அடுத்து 20 + 16 = 36 கடனாகவும் இருக்குது, கொடுத்தது போக நம்ம கையில் எதுவுமே இருக்காது, அதனால் 0. 20 + 25 = 45,
அகைன் இங்கே ஒரு மைனஸ் 45. இப்போ 45 போனால் அதுவும் நமக்கு ஜீரோன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், நம்ம பாயிண்ட்ஸ் டு பிளாட் எழுதுவோம். ஸோ பாயிண்ட்ஸ் டூ பிளாட் எழுதியாச்சு. மைனஸ் 5 90, மைனஸ் 4 72, இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் டூ பிளாட் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4,0, 5,0 அப்படின்னு வந்திருக்கு நமக்கு லாஸ்ட் நம்பர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், லாஸ்ட்டில் மேலேருந்து கிராஃப் ஆரம்பித்து இந்த ஜீரோ அந்த ஆக்சிஸோடு அப்போ போய் நின்றும். எக்ஸ் பழைய கிராஃப் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு கிராஃப் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி கிராஃப் எடுக்கிறப்ப இந்த மாதிரி லைன் டச் ஆச்சுன்னா அது என்ன செய்யும், இந்த ஆக்சிஸோட வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். 4,0, 5,0 அப்படின்றப்ப இந்த ஆக்சிஸோட வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஸ்டாப் ஆயிரும். மேலே கிராஃப் ஏறுறதுக்கு நம்ம புள்ளி என்ன கண்டுபிடிக்கல, பாயிண்ட்ஸ் எதுவுமே மார்க் பண்ணல. ஏன்னா நம்ம மார்க் பண்ண இது வரைக்கும் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே மேலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு இந்த கர்வ் வரைக்கும் வந்துடும். 4,0, 5,0 அப்படின்றப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்து மேலே போகிறதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் இல்லை. அப்போ நம்மளாம் என்ன செய்வோம், நம்மளாவே இது மாதிரி யூ கர்வ் ஒன்று போட்டுக்கலாம். இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அடுத்து மேலே ஏறுறதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே கரெக்டாக டேபிள் போட்டு வச்சுருப்போம், ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு ஸ்பேஸ் இல்லை, நான் இன்னும் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலையே நீங்கள் அதை டிசைட் பண்ணலாம். எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ளஸ் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் மெத்தடில் போட்டு பார்த்துட்டு என்ன சொல்யூஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டேபிள் இருக்க வேல்யூஸை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லலை, எனக்கு அந்த யூ ஷேப் வந்து மேலே வரைக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்ஸாக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, இந்த ப்ளஸ் மெத்தட் நல்லா புரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே இப்படி செஞ்சது தப்பு கிடையாது, நான் எல்லா சமுக்குமே அதனால தான் நான் ஜென்ரல் ஃபார்மேட்டாகவே சொல்லியிருக்கேன். -5 ப்ளஸ் 5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. சரியா, இது வந்து மேலே வரைக்கும் இன்னும் வேணும்னு எக்ஸாக்டாக நினைக்கிறவங்களுக்காக மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். சரியா, இப்போ அப்போ ப்ளஸ் மெத்தட் நம்ம என்ன செய்வோம், 20-9 இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் 20 எழுதிக்கிறேன், இங்கே -9. இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 20 கிடைக்கணும், ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும், -9 வரணும். இப்போ 4 5s are 20. இப்போ இங்கே மைனஸ் வரப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த எல் ஷேப்பில் இந்த ரிவர்ஸ் எல் ஷேப்பில் நமக்கு மைனஸ் வரணும். அப்போ இந்த இடத்துல மைனஸ்னால் நம்ம ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டு மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். 4 5s are 20, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். -4 -5 ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வந்துடும், -9 வந்துடும். அப்போ இது கரெக்டாக வந்துச்சு இல்லையா. முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, இப்போ இதாலையும் நம்ம டிவைட் பண்ண தெரியல. முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா என்ன செய்வோம், நம்ம கீழே பை போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். இது எக்ஸஸ் ஸ்கொயரில் தான் சம் ஆரம்பிக்குது, அதனால கீழே நம்பர் போட்டு டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது எப்படி எழுதுவோம்னா, -4 x -5 = 0 அப்படின்னு எழுதுறப்ப நமக்கு என்ன, தனித்தனியாக =0 போகிறப்ப x = 4,5 அப்படிங்கிறத நமக்கு இதோட ரூட்டாக கிடைக்க போகுது. இந்த ரூட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறது இல்லை, ஒரு ஜஸ்ட் டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ x = 4,5, அப்போ நமக்கு இதை போட்ட உடனே நமக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். 4,5 தான் இந்த இதோட ரூட்டாக வரப்போகுதுனால கண்டிப்பாக 4 5 0 வந்திருக்கும். இதெல்லாம் இந்த ஈக்குவேஷனோட ரூட்டு 4,5 தான். சரியா, அப்போ கண்டிப்பாக 4 5 நமக்கு ஆன்சர் என்னவாக தான் வந்திருக்கும், 0 தான் வந்திருக்கும். இப்போ கரெக்டாக அந்த ஆக்சிஸில் வந்து டச் ஆகி நிற்கும். இப்போ மேலே ஏறினோம்னா நமக்கு மைனஸ் நம்பர் அதிகமாக தேவைப்படாது, ப்ளஸ் நம்பர் தான் அதிகமாக தேவை அப்படின்றத நீங்கள் இந்த ப்ளஸ் மெத்தட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயே புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மைனஸ் நம்பரை கம்மியாக எடுத்துக்கலாம். -5 எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு ஏதோ எடுக்கணுன்ற பேருக்காக இல்லை -2 இல்லை -1 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ -2 ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ 5 அப்புறம் ஒரு 6 7 8 வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே தானா, இது வந்து நான் எக்ஸாக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சொல்கிறேன், மற்றவங்களாம் இதே கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வச்சு தான் உங்களுக்கு சம் சொல்லித்தரப்போகிறேன். ஓகேயா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் மேலே வரைக்கும் கர்வை கரெக்டாக கொண்டு போய்க்கலாம். ஓகேயா, இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மினிமம் 5 பாயிண்ட்ஸாவது எனக்கு பிளாட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிக்கர் நம்பரை நான் விட்டுற போகிறேன். 42 வரைக்குமே என்னால் எடுக்க முடியும்னு தோணலாம், அதனால் இது எல்லாமே விட்டுருவேன். கிராஃபில் மார்க் பண்ண போகிறதுல இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். ஓரளவுக்கு கீழே வரைக்கும் நம்ம கிராஃப் போட்டோம்னா 30 அப்படின்றத நம்மளால் என்ன செய்ய முடியும், மார்க் பண்ண முடியும். 2 2 கூட நம்ம ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கலாம். சரியா, அப்போ நான் கிராஃப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒய் ஆக்சஸில் இப்போ 2 2 எடுத்திருக்கேன். எக்ஸில் வளர்க்கும் போல 1 1 மட்டும்தான் எடுக்கிறேன். ஒய்யில் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம், 2 2 இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணலாம்னா இப்போ நான் 32 ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னு ஸ்பேஸ் இருக்குது, என்ன செய்யலாம், மேலே வரைக்கும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 42 அப்படிங்கிற பாயிண்ட்டே நம்ம மார்க் பண்ணிடலாம். சரியா, ஸோ இப்போ நான் 42 எடுக்கல, -1,30 அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ -1,30 அப்படிங்கிற பாயிண்ட், -1,30 ஃபர்ஸ்ட் லைனில் 30
இந்த பாயிண்ட் தான் நமக்கு மைனஸ் 1,30 அப்படியே சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 0,20, இந்த 0 பாயிண்ட்ல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நல்லாவே சொல்லியிருப்பேன். 0,20 ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் தான் ஒய் ஆக்சிஸ் பார்க்க போறோம். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து எங்க இருக்குது, ஒய் ஆக்சிஸ்ல தான் வேல்யூ இருக்குது. அப்ப இது எங்க வரப்போகுது, ஒய் ஆக்சிஸ்ல தான் இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ 0 அப்படிங்கிறது சென்டருக்கு நேரம் அப்படியே வரணும், இதுல 20 அப்படிங்கிற பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ்ல அப்படியே மார்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 1,12, சோ 1 அப்படிங்கிற நம்பருக்கு நேரா 12 அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்க போறேன். நெக்ஸ்ட் 2,6, 2 நேரா 6. அடுத்து 3,2, 3 நேரா 2 பாயிண்ட். அடுத்து 4,0, 5,0, 4,0, 5,0. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூ 0 இருக்கு, எக்ஸ்ல தான் வேல்யூ இருக்கு. அப்ப இந்த 2 பாயிண்ட் எங்க வரணும், எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். சோ 4,0, 5,0. இந்த 4 இருக்கிற இடத்துல 4,0 வந்துடும், 5 இருக்கிற இடத்துல 5,0. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஃப் அப்ப இதோட ஸ்டாப் ஆகுது. சரியா, இப்ப நான் இதை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4,0, 5,0 இதோட ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ மேலே ஏற்றணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த யூ ஷேப் வர மாதிரி பார்த்துக்க போகிறோம். அவ்வளோ டக்குனு அப்படி இப்படி மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் ஏற்றிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா யூ ஷேப் வர மாதிரி பார்த்து நம்ம அந்த லைனை அப்படியே ஏற்றிருப்போம். அவ்வளோதான். ஸோ நான் என்ன செய்யறேன், அப்ராக்சிமேட்டாக இப்போ இந்த பாயிண்ட் இதுக்கு முன்னாடி பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால அடுத்த பாயிண்ட் இங்கே வந்தால் இப்படி இருக்கும். இந்த பாயிண்ட் ஓரளவுக்கு ஈக்குவலாக வரணும்னா இந்த இடத்துக்கு வரணும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பென்சில் டாட் மாதிரி வச்சுக்கிட்டு இது அப்படியே நம்ம மேலே ஏற்றிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் கொண்டு வந்து நான் நிப்பாட்டிடப்போறேன். அவ்வளோதான். ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி -5 to +5 எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கிராஃபும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது, அதுக்காக தான் எல்லா கிராஃபும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக வேணுன்றவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளஸ் மெத்தட் முதல்ல போட்டு பார்த்துக்கோங்க, என்ன ரூல்ஸ் வரப்போகுதுன்றது டிசைட் பண்ணிட்டு அதுக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைனஸில் எக்ஸ்ட்ரா நம்பர் வேணுமா இல்லை ப்ளஸில் எக்ஸ்ட்ரா நம்பர் வேணுமான்றதை பார்த்து நீங்கள் முதலே டேபிள் கிளம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் இங்கே கிராஃப் போடலாம். இந்த மாதிரியும் போடலாம், ப்ராப்ளம் கிடையாது. சரியா, ஸோ கிராஃப் போட்டாச்சு, பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு, எக்ஸாக்ஸ் ஒய்எக்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஸ்கேல் எழுதிடணும், எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 unit, ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 units. ஒயில தான் எப்பவுமே நம்ம 2-2 எடுத்திருக்கோம் மேக்ஸிமம், எக்ஸ்ல எப்பவுமே 1-1 தான் இந்த மாடல் கிராஃப்க்கு நம்ம எடுக்க போறோம். அதனால 1-1 எழுதிடலாம். சரியா, அடுத்து என்னது, சொல்யூஷன் எழுதணும். கண்டிப்பா சொல்யூஷன் எழுதாமட்டிங்கன்னா ஒரு மார்க் போயிடும். நமக்கு இங்க 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது கிராஃப். அப்ப என்ன சொல்லணும், இட் ஹேஸ் 2 real அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ் சொல்ல போறோம். இட் ஹேஸ் 2 real அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.